வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். நம்முடைய வீடோ அலுவலகமோ அல்லது நாம் ஒரு இடத்திற்கு சென்றாலோ அந்த இடம் நமக்கு மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் புத்துணர்ச்சி தருவதாக அமைய வேண்டும். அப்படி இருந்தால் அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் சில இடங்களுக்கு சென்றதுமே இறுக்கமான ஒரு மனநிலைக்கு நம்மையும் அறியாமல் ஆளாகிவிடும். இப்படி இருந்தால் அந்த இடத்தில் எதிர்மறை ஆற்றல் அதிகம் உள்ளது என்றே அர்த்தம். இதற்கு வாஸ்துவும் ஒரு முக்கிய காரணமும் உண்டு. நம்முடைய வீடு வாஸ்துப்படிதான் அமைக்கப்பட்டுள்ளதா, அனைத்து பொருட்களும் வாஸ்துப்படிதான் வைத்திருக்கிறோமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் சில பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் சரி செய்வதற்காக வாஸ்து சாஸ்திர முறைப்படி பரிகாரத்திற்காக சில மாற்றங்களை வீட்டில் செய்வோம். ஒரு கட்டிடம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்ற வரையறை விதிமுறைகளை சொல்லக்கூடியதுதான் இந்த வாஸ்து சாஸ்திரம். வீட்டின் வாசல் எந்த திசையில் இருக்க வேண்டும், சமையலறை முதல் படுக்கை அறை வரை எந்த திசையில் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் எந்த திசையை நோக்கி என்ன பொருள் இருந்தால் அது அந்த வீட்டில் வசிமுறை வாழ்வில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கும். வீட்டின் அறைகளின் அளவு, அவர்கள் பூசப்படும் நிறங்களும் கூட இதன் முக்கியத்துவம் உண்டு. இதை நம்முடைய முன்னோர்கள் மனையடி சாஸ்திரம் என்று குறிப்பிட்டார்கள். தற்காலத்தில் இதை நாம் வாஸ்து என்று குறிப்பிடுகிறோம். இவற்றிற்கு மாறாக எதிர்மறையான விஷயங்கள் வீட்டில் நடந்தால் அதை வாஸ்து தோஷம் என்பார்கள். நம்முடைய வீடு வாஸ்து தோஷத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சில எளிய முறைகள் மூலம் நாமே கண்டுபிடிக்க முடியும். இதற்கு வாஸ்துக்கு முறைகள் தான் வர வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. இப்போது சொல்லக்கூடிய அறிகுறிகளோ அல்லது இந்த விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீடு வாஸ்து தோஷத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என்று உறுதி செய்யலாம். அதை பற்றி இப்போது நாம் விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டில் இருப்பவர்கள் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டால் அல்லது இரவு நேரம் தூக்கம் அடிக்கடி பாதிக்கப்பட்டால் அங்கு வாஸ்து தோஷம் உள்ளது என்றே அர்த்தம். படுக்கை அறை அல்லது படுக்கை அமைக்கப்பட்டுள்ள திசையில் ஏதோ தவறு இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, குடும்ப உறுப்பினர்கள் இடையே எப்போதும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக சண்டை வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூட முடியாத நிலையில் இருந்தால் வீட்டின் அஸ்திவாரத்தில் தவறு உள்ளது என்றே அர்த்தம். வீட்டில் உள்ளவர்கள் ஒரே நேரத்தில் ஒன்றாக சேர்ந்திருக்க நினைத்தாலும் இருக்க முடியாமல் போவதும், சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனைதான் வரும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் வாஸ்து தோஷம் உள்ளதை நாம் உறுதி செய்யலாம். கணவன் மனைவி இடையே சரியான புரிதல் ஏற்படாமல் திருமண வாழ்க்கை சலிப்புடனும் வெறுப்புடனும் செல்வதற்கு காரணமும் இந்த வாஸ்து தோஷம்தான். ஒன்றுமே இல்லாத சிறு விஷயத்திற்கு கூட கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்களும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாஸ்து தோஷமே காரணம். வீட்டில் உள்ள மூலைகள், சிறு துவாரங்களில் எறும்புகள், பூச்சிகள் வந்து கொண்டே இருந்தாலும் வீட்டில் வாஸ்து தோஷம் இருப்பதாக அர்த்தம். வீட்டிற்கு பணம் வரும் வழிகள் தடைப்பட்டாலோ வீட்டில் உள்ளவர்கள் பணத்தை சேமித்து வைப்பதில் சிக்கலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலோ வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம். வீட்டில் பணம் தங்காமல் தண்ணீராக செலவழிந்தாலும் வாஸ்து தோஷம் உள்ளது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். வீட்டிற்குள் நுழைந்ததும் நிம்மதியில்லாத மனநிலை போராட்டமாகவும் அமைதியில்லாத சூழல் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடு வாஸ்து தோஷத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என்றே அர்த்தம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வீட்டில் உள்ள மின் உபயோக சாதனங்கள் பழுதாகி கொண்டே இருக்கும், அதாவது செலவு இது கொண்டே இருக்கும். வீட்டில் உள்ள பல்புகள் பழுதாகி அடிக்கடி மாற்றும் நிலையும் ஏற்படும். அப்படி இருந்தால் உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் உள்ளது என்றே அர்த்தம். குழந்தைகளுக்கு எப்போதும் சண்டை வந்து கொண்டே இருந்தாலோ அல்லது குழந்தைகள் சாதாரண விஷயத்திற்கு கூட மிகவும் முரண்டு பிடித்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் உள்ளது என்றே அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.